வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிட்சம் டிவி வழங்கும் செய்திகளுடன். உங்களுடன் நான் எம் நிஷாந்தினி சரவணகுமார். அம்பாறை பிராந்தியத்தில் காலை முதல் மதியம் வரை போக்குவரத்து போலீசாரின் திடீர் சோதனை நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. இன்று காலை முதல் மதியம் வரை இந்த திடீர் சோதனை நடவடிக்கையானது கல்முனை நகரப்பகுதி, நட்பிட்டிமுனை பிரதான சந்தி, தாளவட்டுவான் சந்தி, பாண்டிரிப்பு, சவளக்கடை போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்டன. இத்திடீர் சோதனையில் சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துவது, தலைக்கவசம் அணியாது செல்வது, ஒரு மோட்டார் சைக்கிளில் இருவருக்கு மேற்பட்டவர்கள் பயணிப்பது, அதிவேகமாக செல்வது, குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது தொடர்பில் கண்காணிக்கப்பட்டு தண்டப்பணம் விதிக்கப்பட்டு வீதி ஒழுங்குமுறை தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் முகக்கவசம் அணியாது சென்றவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு போலீசாரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டன. இச்சோதனை நடவடிக்கையானது கொரோனா அனர்த்தத்தின் போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பின்னர் இன்று அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் வழிகாட்டலில் இடம்பெற்றதுடன் கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சுஜித் பிரியந்தவின் ஆலோசனையின்படி கல்முனை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி நிகால் ஸ்ரீவர்தன தலைமையில் கல்முனை போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் முக்கிய சந்திகள் பிரதான வீதிகளில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். குறிப்பாக இச்சோதனை நடவடிக்கையின் போது 100 பேரிற்கு மேற்கூறிய குற்றங்களுக்காக தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம்.